ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். இது உங்கள் தகவல் களம். நம்ம கோயம்புத்தூர் கிணத்து கடவுள இதுவரைக்கும் யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல வெறும் 18.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இண்டிவிஜுவல் வில்லா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எக்ஸாக்டா சொல்லணும், நம்ம கிணத்து கடவு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. இவ்வளவு பிரியமான லொகேஷன்ல இவ்வளவு கம்மி பட்ஜெட்ல யாராலுமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு 38 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு மெகா டவுன்ஷிப். ஓகேங்களா, இது வரைக்கும் யாருமே பண்ணாத பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு 38 ஏக்கர் மெகா டவுன்ஷிப்ல தான் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த டவுன்ஷிப்ல இவங்க ஸ்பெஷலா என்ன பண்ணி வச்சிருக்காங்க, என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்காங்க, ஃபியூச்சர் குரோத் எந்த அளவுல இருக்க போகுதுங்கிறத சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஹாய் சார். ஹாய், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். ஆமா, சூப்பர். ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க, உங்க பேர் என்ன, உங்க கம்பெனியோட நேம், உங்க கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்கு? என்னுடைய பேர் ஜெகநாதன், கம்பெனி நேம் வந்து மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம சரவணமடியில இருக்கோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டோட பேர் வந்து கொக்கோ டவுன். ஓகே சார், ஓகே சார். இந்த கொக்கோ டவுன் வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? இந்த கொக்கோ டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்து கடவு எல்லாத்துக்குமே தெரியும். கிணத்து கடவுல பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. அதுவும் ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். அப்படிதானே சார், இது ஃபஸ்ட்டு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் அட் கிணத்து கடவு. கிணத்து கடவுலேயே மொதல் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது 38 ஏக்கர், 910 சைட் இருக்கு. ஓகே, ஓகே, ஓகேங்களா. நீங்கள் வெளியே வரும்போது பேனரே வச்சிருந்தீங்க, ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் டவுன்ஷிப் அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன அம்யூனிட்டிஸ் சார் நீங்கள் பண்ணிருக்கீங்க? அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் டவுன்ஷிப் அப்படிங்கிற ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, இங்கே வந்து டர்ஃப் பண்ணியிருக்க ஒரு 1,000 square foot children's play park area. அப்புறம் ட்ரைனேஜ் எல்லாம் கான்கிரீட்ல பண்ணிருக்கோம். நம்ம சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். தென் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இன்னொன்னு, உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா நீங்க மண்டபம் எல்லாம் பிடிக்கணும்னா இங்கே ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 1,200 பேர் உட்கார மாதிரி ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் பண்ணிருக்கோம். உள்ளே வந்து ஒரு கோயில் ஒன்று பண்ணிருக்கோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டோர் ஜிம் பண்ணிருக்கோம். அதாவது உங்களுக்கு ஆல் எக்யூப்மெண்ட்ஸோட இண்டோர் ஜிம் பண்ணிருக்கோம், டர்ஃப் பண்ணிருந்திருக்கோம். தென் மியா வாக்கி ஃபாரஸ்ட் பண்ணிருக்கோம். மியா வாக்கி ஃபாரஸ்ட்னா என்ன சார்? மியா வாக்கி ஃபாரஸ்ட் அப்படிங்கறது ஒரு அடர்வன காடு, நம்மளே உருவாக்கக்கூடிய ஒரு அடர்வன காடு. இது பண்றதுனால என்னன்னா அந்த ஏரியால ரெயின்ஃபால் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஓகே. அது மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க சைட்ல. சூப்பர் சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்டர் ஓவர் ஹெட் டேங்க் பண்ணிருக்கோம். எல்லா சைட்டுக்குமே ஓவர் வாட்டர் சப்ளை பண்றோம். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், இவ்வளவு அம்யூனிட்டிஸ் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க இந்த ப்ராஜெக்ட் உள்ள நம்ம ஒரு ஆள் என்ட்ரி ஆனால இவ்வளவு பிரீமியமான ப்ராஜெக்ட் நம்ம வாங்கணும் அப்படினு தோன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க மினிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் சேல் பண்றீங்க? மினிமம் பிரைஸ் எதில இருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது? இங்க வந்து மினிமம் வந்து ஒரு 1.5 சென்ட்ல இருந்து 6 சென்ட், 7 சென்ட் வரை இடம் இருக்கு. ஓகே, ஓகே, ஓகேங்களா. ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 square feet இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே இங்க சைட் அவைலபிள் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் திங் என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இடம் வந்து ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா 5.85 லாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே. இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக தான் இந்த கம்மியான ரேட்டில் கொடுக்குறீங்க. ஓகே சார், இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக 5.85 லாக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆஃப்டர் லான்ச்சிங் அப்புறம் வந்தால் என்ன சார் ப்ரைஸ்? மினிமம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருக்கும். ஓகே, ஓகே. அதான் கைஸ், நீங்கள் ஆஃப்டர் லான்ச்சிங் அப்புறமா வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ப்ரீ லான்ச்சிங்லேயே இந்த பிளாட்டை புக் பண்ண பாருங்கள். ஓகே சார், இப்போ பிளாட் வந்து 5.85 லாக்ஸ் சேல் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வெறும் பிளாட் மட்டும் தான் சேல் பண்ணுறீங்களா, இல்லை வீடும் கட்டி தரீங்களா? இடம் மட்டும் கிடையாது, வீடு பண்ணி தரோம். வீடு வந்து 1 BHK பண்ணி தரோம். அதாவது 1 BHK வந்து பார்த்தீங்கன்னா 18.75 லாக்ஸ்க்கு பண்ணி கொடுக்கும். 18.75 லட்சம். சூப்பர் சார், அந்த பட்ஜெட்ல பண்ண முடியுமா? கண்டிப்பா நம்மனால பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஓகே. அப்ப 2 BHK என்ன பிரைஸ் சார் வரும்? 28,75,000. நல்ல குவாலிட்டியான பிரீமியமான வில்லா. ஓகே, ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி அப்படினா கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்றா. சரி, இவ்வளவு அமினிட்டிஸோட இந்த விலையில குடுக்குறாங்களே, குவாலிட்டி எங்க? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏனா நீங்க அமினிட்டிஸ்னு பாக்கும்போது பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க, எப்படி இவ்வளவு பிரைஸ் கம்மியா கொடுக்கறீங்கன்னு யோசிக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நான் விலாவரியா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து 1,950 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். 1,950 ரூபாய்க்கு என்ன பண்றோம்னா செங்கல் போட்டு கட்டுறோம், மேல வரி பில்லர் வந்து பில்லர் கூட யூஸ் பண்ணி
500 ISATMT FE 500 rods. Okay, okay. Then tiles நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. உள்ள பட்டி finish பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். மெயின் டோர் டீ குட் ஃபிரேம் டீ குட் உள்ள சால் ஃபிரேம்ஸ் மெமரி விண்டோஸ் உள்ள வயர் சுவிட்சஸ் வரை வந்துரும். வெளியில பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் மேல வந்து சிண்டெக்ஸ் வச்சு கொடுத்துருவோம். சம்ப் கட்டி கொடுத்துருவோம். செப்டிக் டேங்க் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து 1950 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து எக்கச்சக்க இடத்துல வந்து சாலிட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து குவாலிட்டியில வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாம இன்னுமே ரெட் பிரிக்ஸ்ல தான் நமக்கு கட்டி தந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாங்கக்கூடிய இந்த வீட்டோட லைஃப் ஸ்பான் வந்து நல்லா ஜாஸ்தியாவே இருக்கும். ஓகே சார், மினிமம் 18.5 லட்சம் இருந்தால் இந்த இடத்துல அழகான ஒரு வீடு கட்டிக்கலான்னு சொன்னீங்க. டவுன் பேமெண்ட் அதாவது எல்லாராலுமே அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது. ஓகேங்களா, சிலர் வந்து லோன் ஆப்ஷன் தான் போக முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ லோன் பண்ணி தரீங்க, மினிமம் எவ்வளோ கையில் இருந்தால் இங்கே ஒரு வீடு கட்டிக்க முடியும்? மினிமம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் ரூபா கையில் இருந்தால் போதும். ஓகே, நம்ம 1 BHK பண்ண முடியும். டபுள் பெட்ரூம் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 லட்சம் ரூபா கையில் இருந்தால் போதும், நம்ம டபுள் பெட்ரூம் பண்ண முடியும். பேலன்ஸ் எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK என்னால் இன்னுமே நம்ப முடியலை. ஏன்னா இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் வந்து ஒரு 2 BHK வீடுனா எக்கச்சக்க பேர் வந்து போட்டி போட்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், இதையும் தாண்டி என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் எதுக்காண்டி இந்த இடத்துல கொக்கோ டவுனில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணணும், இதோட க்ரோத் எந்த அளவில் இருக்கும்? கொக்கோ டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிணத்து கடவு ஃபியூச்சரில் கண்டிப்பாக. நான் சொல்லுது இன்னொரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ளே நான் இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபர் தான் 5.85, இன்னும் லான்ச்சிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இனிமேட் க்ரோத் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இமீடியட் ரிசல்ட் இருக்கும். ஃபேஸ் 1 இல்லாமல் இப்போ ஃபேஸ் 2 ரெடி ஆகிட்டு இருக்கு, அடுத்த ஃபேஸ் 2 வரப்போகுது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இந்த பட்ஜெட்டில் ஒருத்தர் கூட இந்த சர்க்கிளில் பண்ணுறது கிடையாது. இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சேஃப்டி செக்யூரிட்டி, தென் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா, இத்தனை அம்யூனிட்டிஸ் பார்க், இதை மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோட கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்குறது நம்ம கொக்கோ டவுன்ல. இதுதான் கிளைண்ட்டுக்கு பெனிஃபிட். ஓகே ஓகே, சூப்பர் சார். தென் எடுத்துட்டீங்கன்னா இங்கே இருக்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பார்க்கணும். நம்ம சைட்டுக்கு பின்னாடி நொயல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, முன்னாடி ஸ்ரீமதி ஹாஸ்பிட்டல் இருக்குது, கற்பகம் காலேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸி ஆக்சசபிலிட்டி தான். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க, இது வந்து எக்ஸாக்டாக கிணத்து கடவுள் தான் அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அப்படிங்கும்போது எல்லா தேவையிலுமே வந்து நம்மளால் ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டியுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குனால கனெக்டிவிட்டியுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க, லோன் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். 90% நீங்கள் அது வந்து அக்கௌண்ட் சேலரி உள்ள பெர்சனுக்கு மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா, இல்லை எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்? நம்மளால் வந்து கேஷ் சேலரியாக வாங்குறவங்களுக்கும் லோன் பண்ணி கொடுக்க முடியும், அக்கௌண்ட் சேலரியாக வாங்குறவங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்க முடியும். அவங்க எல்லாத்துக்கும் தான் சேர்த்து அந்த டவுன் பேமெண்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மினிமம் 2 லாக் இருந்தால் ஒரு 2 BHK கட்டிங்களா, அப்படி தானே சார்? ஆமாம். ஓகே ஓகே. ஸோ சார், ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும், இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன அப்ரூவலோட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டான டிடிசிபி அப்ரூவ்டும் இருக்குது, ரெனார் அப்ரூவ்டும் இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு வாங்க மாட்டாங்க. ஃபியூச்சரில் அவங்களோட ஃபியூச்சராக இருக்கட்டும், இல்லை அவங்க பிள்ளைகளோட ஃபியூச்சராக இருக்கட்டும், எதிர்பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி வாங்குவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இதை ரீசேல் பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஏன்னா ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இங்கே கொக்கோ டவுன் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு 4-5 இயர்ஸ் கழிச்சு இதுலேருந்து தள்ளி தான் போகும் ப்ராப்பர்ட்டி. ஓகே ஓகே. ஸோ அன்றைக்கி வந்து கொக்கோ டவுனில் வேணாம் வேணுங்கிறவங்க இருக்காங்க. இன்னொன்று, நாங்கள் ஒரு 4000 ப்ரீமியம் எல்லாரும் கஸ்டமர்ஸ் வச்சிருக்கோம், அவங்க யாருமே கிடையாது. இந்த மாதிரி ரெகுலராக நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே ரீசேல் பண்ணி ரீசேல் பண்ணி அவங்களுக்கு திருப்பி திருப்பி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அப்படிங்கும்போது உங்களுக்கு இவங்க ரீசேலுக்குமே சப்போர்ட் பண்ணி தராங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றி மேக்ஸிமம் எனக்குள்ள எல்லா டவுட்டுமே நான் கேட்டு கிளியர் பண்ணிட்டேன். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மேலே ஸ்க்ரீனில் சாரோட நம்பர் தரேன், நீங்கள் டேரெக்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் வந்து உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். என்ன போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.